ஹாய் யுவர்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8 ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம் பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் இந்த டாபிக் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன்ஸ். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கேசி அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கேசி சொல்லுவோம். ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா கேபி, அதுதான் நம்ம இப்போ டெரிவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் யூ டேக்கிங் தட் ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன்ஸ். ஹோமோஜீனியஸ் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன்ஸ், ஹோமோனா என்னது, ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்டன் டு ப்ராடக்ட்டும் சேம் ஸ்பீசிஸாக இருந்தால், சேம் ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன்ஸ். ஹச் டூ ரியாக்ட் வித் ஐ டூ, இட் கிவ்ஸ் அ 2HI. ஆல் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் எக்ஸிஸ்ட் இன் அ கேஷியஸ் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட். ஸோ இட் இஸ் அ ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸ். அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ எம் டேக்கிங் அ ஹியர் என் டூ ப்ளஸ் ஹச் டூ, இட் கிவ்ஸ் அம்மோனியா NH3. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் 3 போடுவோம், அப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டில் 2 போடுவோம். இதுவுமே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லா ரியாக்டன்ட்டும் எப்படி இருக்கும், சேம் சிமிலர்லி கேஷியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ யூ டேக்கிங் ஒன் மோர் ரியாக்ஷன்ஸ், தேர்ட் ரியாக்ஷன்ஸ், SO2 ப்ளஸ் O2 இட் கிவ்ஸ் SO3. அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. பேலன்ஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகும், இங்கே ஃப்ரண்ட்டில் 2 போடுங்க, 2 போட்டிங்கன்னா அப்போ ஆக்சிஜன் யூ டேக்கிங் 2SO2. இது எல்லாமே எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படி பார்க்க போகிறோம். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேசி அப்படின்னு சொல்லலாம். இதோட கேசி பார்க்க போகிறோம், இதோட கேபி பார்க்க போகிறோம். அதான் நம்ம இப்போ ரெண்டுமே கிளியர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் HI ரியாக்ஷனில் கேசி, யூ கேன் ரைட் கேசி ஹியர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ், கேசி இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். ஃப்ரம் த HI ரியாக்ஷன்ஸ் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 moles இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI பவர் 2 பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா HI ரியாக்ஷன்ஸ். அதுவே நம்ம சிமிலராக கேபி அப்படி ரைட் பண்ணனா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HI பவர் 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் I2 பவர் 1. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ரியாக்ஷன் ஃபார் HI-க்கு பார்த்துருக்கும், கேபியும் கேசியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமோனியா ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் கேசி பாருங்க. அமோனியா ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் என்ன இருக்குது, 2 ரியாக்டன்ட் இருக்குது, 1 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ 1 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா, ஹியர் பவர் வில் பி 2, இட் இஸ் டிவைடட் பை 2 ரியாக்டன்ட் N2H2 இன் பவர் வில் பி 3. திஸ் இஸ் ஃபார் கேபி எக்ஸ்பிரஷன். நவ் லெட் அஸ் சீ கேபி எக்ஸ்பிரஷன். கேசி நவ் கேபி பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் அமோனியா இந்த பவர் வில் பி 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 இன் பவரில் இங்கே 3 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபியோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நவ் சி வாட் இஸ் த ரியாக்ஷன்ஸ், சல்ஃபர் ட்ரைஆக்சைட் ஃபார்மேஷன். இதை நம்ம ஹேப்பர் ப்ராசஸ் சொல்லுவோம், இது நம்ம பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ப்ராசஸில் ப்ரிப்பர் பண்ணியிருப்போம். இதோட ரியாக்டன் கேசி பார்த்தீங்கன்னா, கேசி இஸ் ஈக்குவல் டு வாட், SO3 இந்த பவர் வில் பி 2 டிவைடட் பை ஹியர் SO2 பவர் வில் பி 2 ஆக்சிஜன் வில் பி 1. ஓகேயா. சிமிலர்லி ஃபார் கேபி ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO3 பவர் 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2 பவர் 2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 பவர் 1. இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெல்என்ஜி வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஓகேயா. டெல்என்ஜி வேல்யூ எதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும், வாட் இஸ் அவர் டெல்என்ஜி ஃபார்முலா, டெல்என்ஜி இஸ் ஈக்குவல் டு என்பி மைனஸ் என்ஆர். என்பின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், என்ஆர்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ வாட் இஸ் த ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஹியர், 2 moles ஆஃப் ப்ராடக்ட். ஒன்லி 1 ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அந்த 1 ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 minus 2 ஈக்குவல் டு டெல்என்ஜி வேல்யூ ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ HI ரியாக்ஷனில் டெல்என்ஜி வேல்யூஸ் ஈக்குவல் டு என்னது, 0 கிடைச்சிருக்கு. இது கிளியராக இருந்தால் பாருங்கள்.
Second one pathing na, formation of ammonia reaction similarly del n g value. Product number of product pathing na, here 2 minus, here pathing na 1 plus 3. So 2 minus 1 you can write here 4 equal to minus 4. So appa similar appa nama write panirpom. Here del n g value pathing na here 2 minus 1 plus 2 here minus 1. This is the number we have to value. This is now we simplify panni write pandra because I want space. So let us see. Del n g, what is our del n g formula? Del n g is equal to np minus nr. So here del n g is equal to 2 minus 2 equal to 0. Del n g value 0. Here similarly del n g value is equal to 2 minus 4 equal to minus 2. Here del n g value is equal to 2 minus 1 plus 3. Okay, 1 plus 2 nu irukum. So similarly pathi minus 1 varum. Okay, na idha pathi na homogeneous equation. Homogeneous equation reactions. Idha vena consider pannikonga. So let us see a heterogeneous equations. Heterogeneous equation के नाम examples पाकला. Let us see hetero. Heterogeneous equations are equilibrium reactions. In the reaction ला first one examples पारेंगा. Calcium carbonate. Calcium carbonate heat पन्रो. अबड़ी नाले नम गेना नाड़को. It is a reversible reactions. Calcium oxide is a plus carbon dioxide gas. Calcium oxide is solid state present. Calcium carbonate is solid state. Carbon dioxide is gaseous state present. Okay, second example, you are taking the reaction of carbon dioxide react with water molecules. You get a hydrogen ion plus carbonic HCO3 minus. Both are present in the aqua state. So, இங்க பாத்தீங்க இது gaseous state-ல இருக்கும் இது liquid state-ல இருக்கும் இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா aqueous இருக்கும் ஓகேங்களா so finally third example பாத்தீங்கன்னா carbon monoxide we are taking carbon monoxide in the it is giving a carbon dioxide and carbon carbon monoxide gaseous state-ல இருக்கும் carbon dioxide-ம் gaseous state-ல இருக்கும் carbon mon பாத்தீங்கன்னா solid-ஆ present ஆகும் carbon present ஆகும் solid present aayirukum so now see what is the expression for heterogeneous equation homogeneous la nam enna pannirpom pathina reactant product rendume nam express pannirpom because all the reactant and product here exist for gaseous state adu liquid ah irundhal nam appadi write pannirukalam but heterogeneous la nam kc express pananum appdin pathina that kc is only for what I am taking listen students solid and liquid which substance is contained it occur in a pure solid state or liquid state la irunduchna that substance oda activity or concentration is equal to what 1 the word in puridha parunga because at a constant temperature idha ungalku excess ah write pannirukom okay la so pure solid or liquid substance nam enna pannalam pathina அதோட ஆக்டிவிட்டி மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ லெட் அஸ் சி கேசி ஃபார் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் ப்ரெசென்டாக இருக்குது இதுவும் சாலிட் ஸ்டேட்டில் ப்ரெசென்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐ கேன் ரைட் நவ் சிஏஓ ஹியர் CO2 ஹியர் CaCO3 இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பியூர் பியூர் சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறப்ப அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் 1 சொல்லிட்டோம் அப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 ஒன்லி டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ சிமிலர்லி கேபி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பியூர் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆர் லிக்விட் சப்ஸ்டன்ஸோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 1 அப்போ நம்ம கேசிய ஸ்டேட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் பாங்க ஏன்னா திஸ் ரியாக்ஷன்லாம் KC is equal to pure liquid இருக்கு இல்லைங்களா இந்த லிக்விடோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 1 ஸோ ஹி ஆர் டேக்கிங் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HC பிளஸ் அண்ட் CO3 மைனஸ் டிவைடட் பை ஹியர் வாட் யூ கேட் சி
O2 CO2 ஓட கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்காது பிகாஸ் த வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் ப்ரெசென்டாக இருக்குது சிமிலர்லி கேபி பாருங்கள் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹச் ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹச் CO3 மைனஸ் அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 ஹியர் லெட் அஸ் சீ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் KC ஈக்குவல் டு வாட் KC ஈக்குவல் டு CO2 கான்சன்ட்ரேஷன் ஓகே நவ் லிசன் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டு ரெண்டு இருக்குது சாலிட் ஒன் இருக்குது அப்போ எஸ் கார்பனை விட்டுடுவோம் அப்போ CO2 கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 சிமிலர்லி கேபி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO லெட் அஸ் சீ வாட் இஸ் த டெல்டா என்ஜி ஃபார் திஸ் கால்குலேஷன் டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணுவோம் டெல்டா என்ஜின்றது ஃபார் இட் இஸ் ஒன்லி ஃபார் கேஷியஸ் மாலிகூல்ஸ் ஒன்லி தான் நம்ம பார்ப்போம் ஸோ ஹியர் ரியாக்டன் சைடில் சாலிட் இருக்குது ப்ராடக்ட் சைடில் சாலிட் ப்ளஸ் கேஸஸ் இருக்குது அப்போ நம்ம ஒன்லி ஒன் ரியாக்டன் தான் நம்ம எடுத்துப்போம் ஓகேவா அப்போ ஒன்லி ஒன் ப்ராடக்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறப்ப இப்போ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் ரியாக்டன்ட்டுமே சாலிடாக இருக்கிறதுக்கப்ப 1-0 இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஹியர் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஹவு மெனி ரியாக்டன் 2 ரியாக்டன் 2 ப்ராடக்ட் 2 ரியாக்டன் 2 ப்ராடக்டாக லிக்விட்ன்றது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ வாட் இது வந்து லிக்விடும் இருக்குது அக்வஸ் இருக்குது நம்ம டெல்என்ஜி கால்குலேட் பண்ணுறப்ப லிக்விட் ஸ்டேட்டும் அக்வஸ் ஸ்டேட்டும் ஒமிட் பண்ணிடும் ஒன்லி கேஷஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அப்போக்கு டெல்என்ஜி ஈக்குவல் டு நம்மளுடைய ப்ராடக்டில் எந்த கேஷஸ் ப்ராடக்ட்டுமே இல்லை ஸோ டு 0-1 ஈக்குவல் டு -1 சிமிலர்லி ஹியர் 1 ரியாக்டன் 2 ப்ராடக்ட் இந்த 2 ப்ராடக்டில் ஒன்லி 1 கேஷஸ் ஸ்டேட் இருக்குது இந்த லெங்கி பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 கேஷஸ் ஸ்டேட் இருக்குது நம்ம இதில் தான் எத்தனை டைம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ டெல்என்ஜி ஈக்குவல் டு 1-2 ஈக்குவல் டு -1 1-1 இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் தான் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தோம் ஹோமோஜீனியஸ்னால் சேம் ஸ்பேஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஹெட்ரோஜினியஸ்னால் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கலாம் ஒரே ரியாக்ஷன்லேயே ரியாக்டன்ட்டும் இருக்கலாம் ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும் பட் இதுக்கும் கேபி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் கேசி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் கேபின்றது சேம் ஸ்டேட்டாக இருக்கப்ப ரியாக்டன் ப்ராடக்ட்டு ரெண்டுமே நம்ம ரைட் பண்ணுவோம் டெல்என்ஜில் நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் சேம் ஸ்டேட்டாக இருக்கப்ப எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் பட் டெல்என்ஜிஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கேஷஸ் மாலிகூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த ஹைட்ரோஜினியஸ் மாலிகூல்ஸில் டெல்என்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கேஷஸ் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்